கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். கடந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வனிதாவுக்கும் சேரனுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது செரீன் வந்துட்டு தாங்கிட்ட ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் கமல் சார் கிட்ட பேசும்பொழுது வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால அதை ஏத்துக்க முடியாம ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சேரனும் சரிமா நீ அதை விட்டு இனிமேல் அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. ஆனா வனிதாவால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கோபமாகவும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி சேரன் கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கமல் சார் வர்றாரு. அவர் வந்து பேசும்பொழுது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இதை பத்தி பேசுறாங்க. அப்ப வனிதா வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தர்சன் வந்துட்டு நானா சொல்லலாம் அவங்கள தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேரன் வந்துட்டு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்து வனிதாவை காப்பாத்துற மாதிரி பண்றாரு. அடுத்து ஃப்ரூட்டி காலர் ஆஃப் த வீக் வரும்பொழுது கவின் கிட்ட கேள்வி கேட்கப்படுது. நீங்க இது வரைக்கும் வந்துட்டு கேப்டனாவும் இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட வரல, அதை பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு கேட்கும்பொழுது சாரி நண்பா இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல, நான் இனிமேல் அதை பத்தி போக்கஸ் பண்ணி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அடுத்தது ஒவ்வொரு ஆளுக்கும் மிருகங்களோட நேம் அவார்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி பேசும்பொழுது லாஸ்ட்லி அவங்களுக்கு பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தத தூக்கி போட்டு வந்தது பத்தி கமல் சார் பேசுறாரு. அப்போ நீங்க ஸ்டேஜ்ல வச்சு நீங்க இந்த மாதிரி கொடுத்ததை வந்து தூக்கி போட்டு வந்தீங்க, ஒருவேளை நீங்க வெளியில வந்தீங்கன்னு சொன்னா இதை விட இன்னும் அதிகமா கூட பேசியிருப்பாங்க, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. லாஸ்ட்லி அவட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாமினேஷன் வருது. அதுல ஃபர்ஸ்ட் முகனையும் செரினையும் காப்பாத்துறாங்க. கடைசியில கவின் லாஸ்ட்லி அப்புறம் சேரன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சேரனோட நேம் கார்டை கொடுத்து அவரை வெளில கூப்பிடுறாங்க. சேரன் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நான் உள்ள வந்துட்டேன், வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், இதுல கலந்துகிட்டது உண்மையிலே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கும் போது கார்டை காமிச்சாரு. அப்போ ஒரு பெரிய அமைதி உள்ள நிலவுச்சு அப்படின்னே சொல்லலாம். வனிதா வந்துட்டு உண்மையிலே கடுப்பாயிட்டாங்க. எதுக்கு சேரனோட நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்ததே வேற. மக்கள் வந்துட்டு தப்பா இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லா இடத்துலயுமே எடுத்து வச்சாங்க. மெயினா சேரனை வீட்டானதுக்கு அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சேரன் வெளில வரும்போது இவங்களுக்கும் சேரனுக்கும் நடுவில் காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் சண்டை போடாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா ரொம்ப அழுதது யாரு அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்லியா தான். இதுக்கிடையில கவினும் சாண்டியும் ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. கவின் உண்மையில எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லணும், சேரனோட நேம் வரும் அப்படின்றத அவர் கண்டிப்பா எதிர்பார்க்கல. அவர் ரொம்பவே சாரியா ஃபீல் பண்ணி சேரன் கிட்ட பேசினாரு. சேரனும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுரா, இது ஒரு கேம் தானே, அது அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மாறுதல் சொன்னாரு. இன்னொரு பக்கம் சாண்டிக்கு மாறுதல் சொன்னாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையில சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செரீனும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க ரொம்ப தைரியமா இருந்தோம், நீங்க வெளில போயிட்டீங்கன்னு சொன்னா எங்களால வந்துட்டு எப்படி தாக்கு பிடிக்க போறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்லயா வந்து பேசும் பொழுது இது நியாயமே இல்ல, நான் தான் வெளியில போகணும், நீங்க வந்துட்டு டிசர்வான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதாங்க. சேரன் வந்துட்டு முடிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு சமாதானப்படுத்தினாரு, அதை தொடர்ந்து வெளியில வந்துட்டாரு. கமல் சாட்ட வந்து பேசும் பொழுது மறுபடியும் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க, அவங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. சேரனும் வந்துட்டு யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. மக்களுக்கு மெயினா நன்றிகள் சொன்னாரு. 75 நாள் வரைக்கும் என்னை காப்பாத்தி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படின்னாரு. அதை தொடர்ந்துதான் கடைசியில இவர் வந்துட்டு டிசர்வான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சீக்ரெட் ரூம் சான்ஸ் கொடுத்தாங்க. சீக்ரெட் ரூமுக்குள்ள என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, லைட் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும், அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு இருந்தாரு கமல் சார். அதை தொடர்ந்து இந்த எபிசோடு முடிஞ்சது. இதுல மெயினா சேர்ன் வந்துட்டு எலிமினேட் ஆனதுல உண்மையிலேயே ரொம்ப கடுப்பானது வனிதா தான். மக்கள் வந்துட்டு ஏன் அந்த மாதிரி தப்பா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. சேரனோட வீக்ஷன்ல கவின்மே ரொம்ப ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ சேரன் வந்துட்டு ஒரு நல்ல நேரத்தில் வெளியில வந்திருக்காரு, எல்லாரோடைய ஹார்ட்ஸையும் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம்ல வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போனார்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் சொல்லும்பொழுது இந்த சீக்ரெட் ரூம் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ட்ரை பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இந்த எபிசோட் பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.